ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான், மட்டன் பிரெயின் மசாலா. அதுவும் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் எண்ணெய், நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பல பலன் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயத்தை நான் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு சிக்கன் மசாலா எனி திங். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன் நான். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது ஒரு அரை தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக, இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மைய வேகணும், அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் எதுக்காகனா, நான்வெஜ்ஜில் வந்து பச்சை ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரியான கவுச்சி ஸ்மெல், அது வந்து போகிறதுக்காக தான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அந்த தக்காளியில் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இப்போது வந்து மட்டன் பிரெயின் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது 4 மட்டன் பிரெயினை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சென்ஸ், ஒரு பிரெயினை வந்து நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். தண்ணி வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெயின் நம்ம போட்டதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி தான், ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடும், அதுவும் இல்லாமல் குழக்குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக திருப்பி விடணும். பாருங்கள் நான் எப்படி கலந்து விடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சும்மா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் இருக்கும், அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பிரெயினுக்கு வந்து உடையாத மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக பிரெயின் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ருசியான ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரெயின் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரெயின் மசாலாவை நம்ம சாப்பாடுக்கும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.